வணக்கம் அன்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பர்களே, இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான திருத்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம். மிகவும் அதிசயம் வாய்ந்த, பல அதிசயங்களை உள்ளடக்கிய ஒரு திருத்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திருத்தலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பூந்தமல்லி அருகில் இருக்குது. சரி, இப்போ என்னன்றதை பார்க்கலாம். நவபாஷணம் என்றதுமே நம்ம நினைவுக்கு வருவது என்னென்னா, பழனி தண்டாயுதபாணி திருக்கோயில் உள்ள நவபாஷண சிலை தான். இந்த சிலை 5000 ஆண்டுகளுக்கு முன் போகர் சித்தர் அவர்களால் உருவாக்கப்பட்டதுன்றது ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சூரிய குடும்பத்தில் 9 கோள்கள் முதன்மையாக கருதப்படுவது போல, உடலிலும் நவ கோள்கள் முதன்மையாக கருதப்படுகிறது. நவ கோள்களின் ஆக்கம், ஸ்திரத்தன்மை, அழிவு ஆகிய 3 தன்மைகளும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என சித்தாந்தம் கூறுகிறது. இந்த 3 தன்மைகளும் ஒருங்கிணைந்த அம்சம்தான் ஆதி சக்தி அப்படின்னு சொல்லப்படுது. கொடிய விஷத்தன்மை உள்ள 60 பாஷாணங்களின் 9 பாஷாணங்கள் மட்டும் உயரிய மருந்துகள் என பிரம்ம சித்தாந்தம் போகரின் நிகண்டு என்னும் பழங்கால நூல்கள் தெரிவிக்கின்றன. நவபாஷாணங்கள் என்பது 9 கிரகங்களுக்கு ஒப்பாகவும், குருமூப்பு பிரம்மத்தின் வடிவாகவும், குரு சுண்ணம் விஷ்ணுவின் தன்மையாகவும், துருசு சுண்ணம் சிவத்தன்மையாகவும், உருக்கு முறையில் தெய்வ வடிவாக உருவாக்கப்படுகிறது. இப்போது இந்த நவபாஷாணத்தோட கிரகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேது வந்து வீரம் அப்படின்ற பாஷாணத்தோடையும், ராகு வந்து பூரத்தோட பாஷாணம், சூரியன் வந்து மெர்க்குரி, சந்திரன் வந்து மிர்தார்சிங், செவ்வாய் வந்து லிங்கம், புதன் வந்து கெந்தி, வியாழன் வந்து வெள்ளை பாஷாணம், வெள்ளி வந்து மனோசிலை, சனி வந்து தாலகம். ஓகேங்களா? அப்படின்னு தான் இந்த நவபாஷாணத்தை பற்றியான ஒரு குறிப்புக்காக இந்த விஷயங்களை உங்களுக்காக ஷேர் பண்ணேன். இந்த கோயிலுடைய ஸ்தாபகர், இந்த ஸ்தல வரலாறு சொல்கிறேன், இந்த கோயிலோட ஸ்தாபகர் வந்து திரு ரமேஷ்குமார். ஓகேங்களா? அவர் தியான நிஷ்டையில் இருக்கும்போது அவரது குருவான ஸ்ரீ வடபழனி சித்தர் அவர்கள் தோன்றி, தான் இங்கு வருவதாகவும் இந்த மக்களுக்கு பயன்படும் மருத்துவ பொருளான நவபாஷாண சிலை அமைத்து மக்கள் பயன்படும்படியான கோயிலை கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே சமயம் தியானத்திலேயே கோவிலுடைய கோபுர அமைப்பு தன்மை எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் அந்த விஷயத்தை குமாரையா கிட்ட சொல்லியிருக்கார், ரமேஷ்குமார் ஐயா கிட்ட சொல்லியிருக்காரு. அதன்படி இந்த இடத்தினை தேர்வு செய்து கோவில் கட்ட பூஜை செய்து பள்ளம் எடுக்கிற சமயத்தில் இயற்கையான புத்து ஒன்று அங்கிருந்திருக்கு. அதனுள் நல்ல பாம்பு இருப்பதும் அறிந்தனர். பிறகு அதற்கு மக்களே நாகர் சிலைகள் பிரதிஷ்டை செஞ்சு பூஜை செய்ய தொடங்கினாங்க. இங்குள்ள கோபுரத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, சித்தர் கூறியபடி 9 அடுக்குகளாக செய்து, அதில் ஒவ்வொரு அடுக்குகளிலும் 8 திசையில் இருந்து காற்று உள்ள வரும்படி 72 துவாரம் செய்து, அது மூலவர் ராஜமுருகனை சுற்றி வரும் சமயம் 5 துவாரங்களின் வழியாக காற்று நம்ம மீது படும்படி செஞ்சிருக்காங்க. ஆண் மெய்யன்பர்கள், ஆண்கள் இந்த கோவிலுக்கு போகும்போது தங்களது மேல் சட்டை பனியன் இல்லாமல் சுற்றி வரும்பொழுது அவர்களுக்கு அது சஞ்சீவி காற்றாக அது கிடைக்கிறது. ஸ்ரீ நவபாஷண ராஜமுருகன் இங்கு சூட்சமமான முறையில் காட்சி தருகிறார். ஆதாரப்பிடம் ஆவுடையராகவும் நவகிரகங்களை ஒன்று சேர்க்கும் விதமான நவபாஷணம் சேர்ந்துள்ளதால் முருகனை வலம் வரும் சமயம் நவகிரகங்கள் தோஷமும் நிவர்த்தியாகிறது. ஸ்ரீ நவபாஷண ராஜமுருகன் ஆவுடையாரின் மீது காட்சி கொடுத்து தகப்பன் சாமியாகவும் இங்கிருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கு ஸ்ரீ வடபழனி சித்தர் அவர்களின் குருவருளும் ஸ்ரீ நவபாஷாண ராஜமுருகனின் திருவருளும் சேர்ந்திருப்பது ரொம்ப மிக பெரிய சிறப்பு. இன்னொரு விஷயம், இந்த கோவிலில் ஒரு அதிசயமான விஷயம் என்னென்னா, இந்த கோவிலுடைய அமைப்பில் ஓசோன் மண்டலத்தில் இருந்து இறங்கும் காற்றும் லண்டன் கிரீன்விச் நேரப்படி அதிகாலை 3:30 மணிக்கு சூரிய உதயமும் சந்திக்கும் சமயம் சிலை மேலிருந்து தாய் நீர் சுரக்கும். அந்த நீரே சகல வியாதிகளையும் ஆரம்ப கட்டத்திலேயே குணமாக்கி இல்லாமல் செய்துவிடுகிறது.
அப்படி ஒரு தன்மை நிறைந்ததாக அந்த முருகருடைய சிலை அமைக்கப்பட்டிருக்கு. யோகம், தியானம், ஞானம் எனும் தேவ மார்க்கங்களின்படி ஆன்மீக நேயர்களின் சூழ்நிலை தியானத்திற்கும் யோக பயிற்சிகளுக்கும் மூலப்பொருளாக ஸ்ரீ நவபாஷ்ண ராஜமுருகன் இங்கே அருள் போகிறார். இந்த சித்தர் பீடத்தில் நோக்கங்கள் என்னவா என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னா, சந்திரகலை யோக பயிற்சி, கிராமங்கள் தோறும் இலவச மருத்துவ முகாம், தினந்தோறும் அன்னதானம் அளிப்பது, சித்த மருத்துவத்தில் மூலம் அனைத்து நோய்களை குணமாக்குவது இந்த சித்தப்பீடத்தின் சிறப்பு. வார வாரம் வியாழக்கிழமையில் இந்த கோவிலில் அருள்மிகு ஸ்ரீ வடபழனி சித்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா, பக்தர்களின் கை கால்களால் பால் அபிஷேகம் செய்த பிறகு மூலிகை அபிஷேகம் செய்து அன்னதானம் செய்யப்படுகின்றது. ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த கோவிலில். அது வார வாரம் வியாழக்கிழமை நடக்குது. பூஜைக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா, அபிஷேக தீர்த்தம், பால் இதெல்லாம் வழங்கப்படுது. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா, பௌர்ணமி நாள், பௌர்ணமி முதல் நாள் இரவு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பூஜை இங்கு செய்யப்படுது. பிரதி மாதம் அமாவாசை தோறும் வந்து பார்த்திங்கன்னா சத்ரு சம்சார வேல் பூஜை இந்த கோவிலில் நடக்கிறது. மிகவும் அதிசயம் வாய்ந்த இந்த கோவிலில் அன்பர்கள் கூட்டம் தினசரி நிறைய வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இதை பார்த்துட்ருக்க அன்பர்கள், இந்த நவபாஷண சிலையை, முருகன் சிலையை உங்கள் வாழ்நாளில் கண்டிப்பாக ஒரு தடவையாச்சு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் வந்து இந்த கோவிலில் வழிபட்டு போகணுன்றது நம்மளுடைய நோக்கம். அதற்காக தான் இந்த வீடியோவை நம்ம ஸ்பெஷலாக எடுத்து போட்டுட்ருக்கோம். இந்த கோவிலை பற்றி இன்னும் வேறு ஏதாச்சும் சிலைகள் பற்றியோ, இல்லை நவபாஷணங்கள் பற்றியோ, மற்ற இந்த கோவிலில் இருக்கும் வேறு ஏதாச்சும் பரிகாரங்கள் பற்றியோ, இல்லை பூஜை குறிப்புகள் பற்றியோ, இதில் எப்படி நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்ற விஷயங்களோ, மற்ற இந்த கோவில்களுக்கெல்லாம் ஏதாச்சும் நன்கொடையோ, அது மற்ற எந்த தகவலாக இருந்தாலும் கீழே இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அதை பற்றியான மேலும் இந்த கோவில்கள் பற்றியான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் அதை பற்றி கேட்டுக்கலாம், அவர்கிட்ட, ரமேஷ்குமார் ஐயா கிட்டே கேட்டுக்கலாம், அவர் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். இதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோவிலோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்ற விவரத்தை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். அதை பார்த்தும் வந்து நேயர்கள் அதை பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு அம்மன் சிலை ஒன்று இருக்குது. மிகவும் அற்புதமான அம்மன் சிலையாக அது இங்கே காட்சி கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்பவும் புதிய வகை. இது அதாவது பார்த்திங்கன்னா, நிறைய இடத்துல இப்படி ஒரு அற்புதமான சிலை வந்து இருக்கிறது ரொம்ப ரேருங்க. ஏன்னா அப்படி ஒரு விஷயமாக இந்த இடத்துல காட்சி தராங்க. அந்த அம்மன் பேர் வந்து பார்த்திங்கன்னா அம்மச்சார அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அம்மச்சார அம்மன் சொல்லிட்டு ஒரு அம்மன் அங்கே காட்சி கொடுக்குறாங்க இந்த ஆலயத்தில். அது ஒரு தனி சிறப்பு. அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இப்படி இந்த கோவில்களை சுற்றி நிறைய அதிசயங்கள், அப்புறம் கோவிலுடைய கட்டமைப்பு, இது எல்லாத்தையும் நேரில் போய் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை உங்களுக்கு பார்த்து பயனடையணும்னு நான் ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும். இது போன்ற நிறைய ரகசியமாக மிகவும் அதிசயம் வாய்ந்த கோவில்கள் நிறைய இருக்குது. அதை பற்றியான வீடியோ தொகுப்புகள் அடுத்தடுத்து நம்ம பதிவில் சேனலில் வரும். தொடர்ந்து நம்ம சேனலில் ஆதரவு தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாருக்குமே, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்க நண்பர்கள் இங்கே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் இந்த கோவில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களும் போய் நேரில் பார்த்து பலனடையட்டும். நன்றி, வணக்கம். சிவாய நமக்.